வெல்கம் டு காத்து சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் வந்து ஒரு ரெசிபி கடையில் வாங்கி சாப்பிட போகிறேங்க அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் அதாவது டெய்லி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு போர் அடித்து போச்சு நம்மளோட ரெசிபியை நம்மளே சாப்பிட வேண்டியிருக்கு அதனால இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு நான் கடையில் ஆர்டர் பண்ண போகிறேங்க அது எது தெரியுமாங்க ஒரு கிள்ளி பரோட்டாவும் அப்புறம் ஒரு அல்ஃபஹாம் சிக்கனும் இந்த ரெண்டையும் நான் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ வந்துடும் அதை நம்ம ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட நான் காணிக்க போகிறேன் காணித்து எப்படி இருக்குங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அந்த கிளி பரோட்டா நமக்கு ஆர்டர் பண்ணது வந்துடுச்சுங்க இப்போ வந்துடுச்சு நான் இப்போ அதை ஓப்பன் பண்ண போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் பாருங்கள் சூப்பராக கிளி கணக்காக அழகாக அதை பண்ணி வச்சுருக்காங்க கிளி மாதிரியே கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் அழகாக ஒரு பேப்பருக்குள்ளே வாழையில் நல்ல பச்சை வாழை அந்த திறந்த பேப்பரை ஓப்பன் பண்ணவுனே அந்த வாழை ஸ்மெல் அழகாக இருக்குது அந்த வாழை நாரை வச்சு அதை அழகாக கிளிக்கணக்காக வச்சு கெட்டி வச்சுருக்காங்க இப்போ அதை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் ம் வாவ் சூப்பர் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்த்தோன்னு அப்படி சாப்பிடணுன்னு கை அப்படியே அதுக்கிட்ட போகுது இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா என்னோடய கெஸிங்கில் இதை வந்து ஒரு நான் என்ன பார்த்தது பார்த்ததில்லை நான் நான் உங்கள் கெஸ்ஸிங்கில் வச்சுருக்கேன் மூணு பரோட்டா வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு பரோட்டா வச்சு அதுக்கு மேலே எனது அந்த சால்னா அதாவது கிரேவி வச்சுருக்காங்க செகண்ட் பரோட்டையும் வச்சு கட்டி திக்கான ஒரு கிரேவி அப்புறம் தேர்டு ஒரு பரோட்டா வச்சு அதேமாரி கிரேவி வச்சு அதுக்கு மேலே ஒரு எக் ஆம்லேட்டை அதாவது ஆஃப் ஆயில் கணக்கை போட்டு அதுக்கு மேலே வச்சு இதை அவ்வளோத்தையும் கிளி கணக்கை கெட்டி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே எனது கல்லில் சூடு பண்ணி அதை சுட சுட நமக்கு கொடுத்துருக்கு ங்க இதுதான் நமக்கு கிளி பரோட்டா நான் சாப்பிட்டு பார்த்தேன் செம்மையாக இருந்துங்க சூப்பராக இருந்து நெக்ஸ்ட்டு அந்த அல்ஃபாக சிக்கன் பாருங்கள் அதுவும் நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் அழகாக பாக்ஸில் வச்சு நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாம் சூடு மாறாமல் அப்படியே அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ இதையும் நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் அழகாக பேக் பண்ணியிருக்காங்க எதுவுமே எதுவுமே அதுலேயும் எதுவும் சிந்தாமல் அழகாக இருக்குது இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இந்த அல்ஃபாம் சிக்கனும் சூப்பராக அழகாக நல்லா மணக்குது ஓப்பன் பண்ணும்போதே நல்லா மணக்குது பாருங்கள் இது கிரில் மாதிரி நல்ல சூப்பராக அழகாக எண்ணெய் எதுவுமே இல்லாமல் அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதுவும் சூப்பராக இருக்குது இந்த ரெண்டுமே சூப்பர் டேஸ்ட்டுங்க நான் சாப்பிட்டு பார்த்தேன் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அதுதான் உங்களுக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் இதை நம்ம 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 சேனலில் ஒரு நாள் இதை அவ்வளோத்தையும் நான் செய்து காணிப்பேன் அதுக்காண்டி தான் இதெல்லாம் நான் ஒரு டேஸ்ட் வந்து வாங்கியிருக்கேங்க இதை நம்ம சேனலில் இன்னொரு நாள் இந்த கிள்ளி பரோட்டா எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்கள்கிட்ட நான் காணிப்பேன் அது இப்போ இல்லை அப்புறமா ஒரு நாள் உங்களுக்கு அந்த கிளி பரோட்டா நான் கண்டிப்பாக உங்களுக்கு செய்து காணிப்பேன் அந்த ரெசிபி நம்ம சேனலில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்குங்க கமெண்ட்ஸ் பண்ணாதவங்க பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் என்ன இதெல்லாம் எல்லாத்துட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்